நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனவளக்கலை பேராசிரியர் யாழ் அறிவித்திருக்கோயினுடைய தலைவர் இலங்கை மனவளக்கலை மன்றத்தினுடைய பொருளாளர் அருள்நிதி சீனா முருகானந்தவேல் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் வாழ்த்துறை வழங்குவதற்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்தென்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்தெடுத்த என் பெற்றோர் அறவடிதழுகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் என்பது மனவளக்கலை அன்பர்களை பொறுத்தவரையிலே ஒரு புனித நாள். அந்த நாளிலே கொழும்பு அறிவித்திருக்கோயில் அறிவு கதவுகள் திறக்கப்பட்ட நாள். அந்த நிகழ்வின் இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை மனவளக்கலை மன்ற தலைவர் மனவளக்கலை பேராசிரியர் மதுரவீரன் ஐயா அவர்களே, உலகளாவிய ரீதியிலே உலக சமுதாய சேவா சங்கம் அமைத்த ஆசான் அருத்தந்தை வழிவந்து இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ் கே மயிலானந்தம் ஐயா அவர்களே, அருத்தந்தை அவர்களின் ஆன்ம புத்திரர்களே, மண்டபம் நிறைந்த அறிஞர்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேரம் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிவித்திருக்கோயில் என்றால் என்ன? இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த அறிவித்திருக்கோயிலில் எந்த கடவுள் இருக்கிறார், என்ன உருவத்தில் இருக்கிறார்? கடவுளுக்கு கோயில் கட்டியிருக்கிறோம், மனிதருக்காக கட்டப்பட்ட கோயில்தான் அறிவித்திருக்கோயில். இங்கு மனிதனும் தெய்வமாகலாம். கோயிலுக்கு சென்றால் ஆறுதல் கிடைக்கும், அறிவித்திருக்கோயிலுக்கு வாருங்கள், உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற நிலையிலே தான் இந்த அறிவித்திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அருவி இருக்கிறது, ஆறு இருக்கிறது. அருவியின் நீட்சி ஆறு. அருவி என்றது சமய ரீதியான சிந்தனைகள். ஆறு என்பது மகரிஷியின் வழி. அந்த ஆற்றிலே பல துறைகள் இருக்கின்றன, இறங்கு துறைகள் அல்லது துறைமுகங்கள். ஆற்று ஓட்டத்திலே ஆறு போகக்கூடிய வழிகளிலே நிறைய துறைமுகங்கள் இருக்கின்றன, துறைகள் இருக்கின்றன, இறங்கு துறைகள் இருக்கின்றன. அவைகள்தான் அறிவித்திருக்கோயில்கள். ஆற்றிலே நீங்கள் குளித்தால் உங்கள் உடல் சுத்தமாகும், அறிவித்திருக்கோயிலில் வந்தால் உங்கள் உளம் தூய்மையாகும். அப்பேற்பட்ட ஒரு அறிவித்திருக்கோயில்களை இங்கு இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை அடுத்து இன்று கொழும்பில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இந்த பேச்சுக்கே அர்த்தமில்லாமல் போயிருக்கும். இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவரை பற்றி நான் சிறிது சொல்லத்தான் வேண்டும். இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர். நான் நினைக்கிறேன் எத்தனை இரவு அவர் நெத்திர தூங்கினார் என்பதை அவரது வாழ்க்கை துணையிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், காலம் கடந்த நேரங்களில் எனக்கு தொலைபேசி அழைத்திருக்கிறார்கள். சில நேரம் நான் கேட்பேன், நீங்கள் அழைத்த நீர்களா அல்லாட்டி உங்களை டச்சிலே வந்ததாண்டு கூட கேட்டிருக்கிறேன். அப்படி இரவு பகலாக யாரிடம் செல்ல வேண்டும், சென்றால் யார் தருவார்கள் என்ற அந்த நிலையிலே அவர் பட்ட பாடு என்பது சாதாரண விஷயமில்லை. ஆனால் அனைத்தும் இலவுவாக நடைபெற்றதுக்கு காரணம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் கண்காணிப்பு, அவரது ஆற்றல், அவரது தரிசனம். நாங்கள் இன்று இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே வேதாத்திரியம் கற்றுக்கொண்ட பின்பு அதன் பயிற்சி ஊடாக எல்லா வகையிலும் அவர்கள் நிறைவாக இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி இங்கே தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களே அது சாட்சியாக அமைகிறார்கள். அந்த சாட்சியின் வெளிப்பாடு என்ன? வேதாத்திரி மகர்ஷி அவர்களிடம் நாங்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும், காணிக்கையாக செலுத்த வேண்டுமாக இருந்தால் இப்பேற்பட்ட அறிவித்திருக்கோவர்களை அமைத்து சமுதாயத்துக்காக
சந்ததிக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். அதைத்தான் எமது தலைவர் அருள்நிதி மதுரை வீரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரே வசனத்தில் சொன்னால் அறிவித்திருக்கோயில் ஒவ்வொரு செங்கல்லும் அவரது பெயரை உச்சரிக்கும். காரணம், அவர் பட்ட பாடு எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டக்கூடிய தைரியத்தை ஆசான் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதை நிறைவு செய்தவர் மதுரை வீரன் ஐயா அவர்கள். எனவே இந்த அறிவித்திருக்கோயில் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நாளை 28ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சியிலே எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிகழ்வின் நாளைய விடையாக இருக்கு. எனவே நாங்கள் மனவளகின்றி வாழ்த்து செய்ததான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்த்து வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்த்தும் பயணம். வாழ்க வளமுடன் என்ற மதங்கடந்த மகாமந்திரத்தை ஆசான் அருத்தந்தை நமக்கு அருளியிருக்கிறார். எந்த மதத்தையும் சார்ந்ததை தாண்டிய உயர்ந்த நிலைதானது, எந்த மதமும் இதுக்குள் வராது. எனவே அப்பேற்பட்ட ஒரு வாழ்த்தை நாங்கள் எப்படி பிரயோகிக்கலாம்? வாழ்த்து மூலம் நமது தலைவர் மகர்ஷி அவர்கள் பிறந்த நாளில் பேசும் பொழுது கூறினார்கள், தாவரத்தை வாழ்த்தி பயனுற முடியுமாக இருந்தால் ஆறறிவு படைத்த மனிதனை ஏன் வாழ்த்த முடியாது? வாழ்த்தின் எதிரொலி என்ன, வாழ்த்தின் தன்மை என்ன, வாழ்த்தின் நிலை என்ன என்பதை புரிந்து வைத்தவர்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்பாட்டுக்காகத்தான் அறிவித்திருக்கோயில்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து மலரும். எனவே இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் மேடையில் உள்ள அந்த அருட்தந்தையின் ஆன்ம புத்திரர்கள் மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறைநிலையின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை ஆசியாலும் நிறைவாக வாழ வேண்டும் என வாழ்த்தி வணங்கி, நான்மறை கற்றவர்கள் ஞானி அல்ல, நான்மறைய கற்றவர்கள் ஞானி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அந்த வாழ்த்துறையை வழங்கி சென்றவர் இலங்கை மனவளக்கலை மன்றத்தினுடைய பொருளாளர், அதேபோல யாழ் அறிவித்திருக்கோயிலுடைய தலைவர் முருகானந்தவேல் ஐயா. அவர் குறிப்பிட்டது போல மீண்டும் அந்த அறிவித்தலை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய இந்த நிகழ்வு, அதுபோல இந்த மனவளக்கலையினுடைய பயணத்தின் எங்களுடைய நோக்கம் பயிற்சியாளர்கள் அநேகமானவர்கள் வந்து இணைந்து கொள்ள வேண்டும். இன்று கடந்த ஓரிரு வாரங்களாக தொடர்ச்சியாக வேலை செய்த கொழும்பு மனவளக்கலை மன்ற உறுப்பினர்கள், அதுபோல அதன் ஆசிரியர்கள் நாளை முதலே பயிற்சிகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அதுபோல இந்தியாவிலிருந்தும் பயிற்சி வழங்குவதற்காக பேராசிரியர்கள் வர இருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கின்ற அன்பர்கள் ஏற்கனவே பயிற்சிகளை பெற்றவர்களாக இருந்தால் உங்களுடைய அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாளை முதல் பயிற்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நாளை காலை மாலை என இரண்டு நேரங்களுக்காக அந்த பயிற்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கொழும்பு மனவளக்கலை மன்றத்தினுடைய அறிவித்திரு கோயிலில் மனவளக்கலை பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இவ்வளவு பொருட்செலவு, இவ்வளவு முயற்சி, இந்த மக்களுடைய, இந்த உறுப்பினர்களுடைய, பேராசிரியர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருக்கின்றது. ஆகவே அந்த வேண்டுகோளை மீண்டும் உங்களுக்கு விடுக்கின்றோம். அதுபோல வேதாத்ரிய வித்தகம், இந்த நூலின் விலை 1000 ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தாலும் உங்களால் நீங்கள் வழங்கக்கூடிய பணத்தை வழங்கி அதனை பெற்றுக்கொள்ளலாம். காரணம், எதற்கும் ஒரு பெறுமதி இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த விடயத்தை நாங்கள் முன்மொழிகின்றோம். வேதாத்ரிய வித்தகம் இப்போது உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றது.